அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்ப்போம். இன்றைய நாள் 7/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 21 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களின் அறிவுத்திறனை இழக்க நேரிடலாம். உங்கள் பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கும். பிரார்த்தனைகள் நல்ல பலனை தரும். தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலை ஏற்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கும். மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். பதட்டத்திலிருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது நல்ல பலனளிக்கும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். பணியில மந்த நிலை காணப்பட வாய்ப்பிருக்கு. முறையான திட்டமிடுதல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். உங்கள் துணை உடனான உங்களின் அணுகுமுறையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல புத்துணர்வை ஏற்படுத்த முடியும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை காணப்படும். அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் இழந்து காணப்படுவீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும், அதை மாற்றி நேர்மறையாக்குங்கள். இன்று வேலையில் மும்பரமாக இருப்பீங்க. இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பணிகளை முடித்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாய் நல்லுறவை பராமரிப்பது முடியாது. இது மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் வகையில் இருக்கு. இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இருக்கு. குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் உங்கள் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது. பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சாந்தமாக இருப்பதன் மூலம் உங்கள் உடல்நலத்திற்கு நல்லது. மிதுன ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். இன்று மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்கள் பணியில முன்னேற்றமான பலன்களை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை திணிப்பீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பண இழப்பு காணப்படுகிறது. உங்கள் அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படலாம். இதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமையும். உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்து உங்கள் திறமை காரணமாக உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. உங்களுக்கு கொடுக்கப்படும் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும். உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள். இது உங்கள் துணையுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும். பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படும். உங்கள் தேவைகளுக்காக சிறு கடன் வாங்குவீர்கள். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவும். சிம்மராசி நண்பர்களே, இன்று அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகளும் காணப்படுகிறது. தினசரி அலுவலகங்களை எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களிடம் காணப்படும் குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக திறமையான பணிகளை ஆற்றுவது கடினமாக இருக்கும். இதனால் பணிகளில் தொய்வு காணப்படும். புரிந்துணர்வில் காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் இருக்கு. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்களில் வலி காணப்படலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் இருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள். தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட இன்று கடினமாக இருக்கும். கழிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் இன்று நற்பலன்களை காணலாம். பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கும். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். செலவுகள் பெருகி காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள்.
சளி தொல்லைகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளுமையான உணவுகளை உட்கொள்வது தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதலை அளிக்கும். குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீங்க. உங்களின் சிறப்பான செயல்திறன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். உங்கள் துணையுடன் உங்களின் அகந்தையான போக்கை காண்பிப்பதால் உறவின் நல்லிணக்கம் சீர்குலையும். மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால உங்கள் செலவு செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். தொண்டை மற்றும் கால்களில் வலி காணப்படலாம். யோகா மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும். விருச்சிக ராசி நண்பர்களே, உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு இன்றைய செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களின் பணியாற்றும் முறையில் உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் செய்த பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக மகிழ்ச்சியையும் களிப்பையும் அனுபவிப்பீர்கள். இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கு. உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தி உண்டாகும். இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இன்றி முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். உங்கள் பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். முறையாக திட்டமிடுதல் மூலம் பணிகளை கையாண்டால் பணி சுமைகளை கையாளலாம். உங்கள் துணையுடனான நேர்மறையான போக்கு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இந்த நேர்மை சரியான புத்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வழிவகுக்கும். பணம் அதிகம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் இருக்கு. கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் ஆன்மீக சக்திகளின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. மகர ராசி நண்பர்களே, இன்று அறிவுபூர்வமான அணுகுமுறையுடன் விஷயங்களை கையாள வேண்டும். வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமாக முயற்சியுடன் போராட வேண்டும். உங்கள் செயல்திறன் மூலம் பணியில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். மோதல்கள் ஏற்படாமல் இருக்க உங்கள் துணையுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேச வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு பழக வேண்டும். இன்று முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஏனெனில் அதில் நல்ல வருமானம் கிடைக்காது. பல்வலி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் செலுத்துவது நல்ல பலனை அளிக்கும். கும்பராசி நண்பர்களே, உங்கள் நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை முடிவெடுப்பதற்கு இன்று உகந்த நாள். இன்று நீங்கள் நிறைவான திருப்தியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் திறமையை காண்பிப்பீர்கள். உங்கள் துணையுடன் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உங்கள் துணையுடன் நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்து கொள்ள உதவும். நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக காணப்படும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கு. உங்களின் சிறந்த மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மீனராசியின் நண்பர்களே, இன்று முன்னேற்றமான பலன்கள் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. உங்களுடைய உறுதியான முயற்சியினால் நீங்கள் மேற்கண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன ஆற்றலுக்கு நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணியில் தவறுகளை குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படா வண்ணம் கவனித்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்கள் துணையின் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கிடையேயான உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். கையில் உபரி பணம் காணப்படும். அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீங்க. எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இன்று இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுமே இல்லை. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான நற்பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.